அதையும் டோட்டல் மைண்ட் கிட்ட விட்டா டோட்டல் மைண்டே பாத்துக்குமா? நிச்சயமா. டோட்டல் மைண்ட்ங்கிறது யாரோ ஒண்ணு இல்ல, உங்க மைண்ட் தான். அதனால நீங்க டோட்டல் மைண்ட் விட்டுருங்க. அதுக்காக நீங்க விட்டுட்டு நீங்க அதை மறந்துட்டோம், நீங்க அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கான்சியஸ் சேலம் மட்டும் உங்களுக்கு எட்டக்கூடிய பகுதியில் நீங்க உதாரணமா இப்போ நீங்க இங்க இருந்து சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போறது வந்து சென்னைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது டோட்டல் மைண்ட்னு வச்சுக்கிடுங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து எந்த பிளான்ல எப்படி போகணும் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இல்லையா? எந்த வண்டி பிடிக்கிறது என்னங்கிறதெல்லாம் அது உங்களுக்கு தெரிஞ்சதில் நீங்கள் ஆப்ஷனை இது பண்ணி பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எது பாசிபிளோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். டிக்கெட்டே கிடைக்கல, நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகிறக்கு ஆசைப்படுறீங்க, டிக்கெட்டே கிடைக்கலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆனால் ஃப்ளைட்டில் போனால் தான் வசதியாக இருக்கும், சேர முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட்டிங் தான் பண்ணணும். டோட்டல் மைண்டே கூட அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். அப்போ டோட்டல் மைண்டை சரணாகிருதி அடைஞ்சு சரணாகிருதி அடைஞ்சிட்டா போதும். அப்போ டோட்டல் மைண்டை இறைவன் எடுத்துக்கலாமா ஐயா? டோட்டல் மைண்டு இறைவன் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். நன்றி. ஏன்னா டோட்டல் மைண்டை சரணாகிருதி அடைகிறது எந்த மைண்டு? அப்படிதான் தோணுது, ஆனால் அப்படி கிடையாது. டோட்டல் மைண்டுகிட்ட சரணாகதி அடைகிறதும் டோட்டல் மைண்டு தான். ஏன்னா அது எடுத்த முடிவு தான் சரியான முடிவாக இருக்கும். கான்சியஸ் மைண்ட் வந்து சரணாகதி அடையணும்னு நினைச்சாலும் கூட சரணாகதி அடைகிற மாதிரி அடைஞ்சு பழையபடி ரிட்டர்ன் ஆகிடும், அது அங்கேயும் இங்கேயும் தான் போயிட்டுருக்கும். அதனால் கான்சியஸ் மைண்டுகிட்ட சரணாகதி அடையணும்னு நினச்சி எடுக்கிற முடிவுமே கூட டோட்டல் மைண்டோட சேர்ந்தது. இந்த டோட்டல் மைண்டை சரணாகதி அடையணும் நினைக்கிறது கூட டோட்டல் மைண்டு தான்.